குட் மார்னிங்ப்பா. இப்போ அந்த டி பிளாக் நம்மளோட கண்டினியூஷனை பாருங்கள். இப்போ இதில் உள்ள டாபிக் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் அண்ட் அயானிக் சைஸ், ரேடியேஷன் சொல்லக்கூடியது. ஜென்ரல் ட்ரெண்டு தான் அது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்டெடி டிக்ரீஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ் அலாங் ஏ பீரியட் சொல்லியிருப்பாங்க. ஒரு பீரியடில் எப்போதும் போலன்னா ஜென்ரலாக நாயிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும் சைஸு, லெஃப்ட் டு ரைட் அக்ராஸ் ஏ பீரியட்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆஸ் த நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஒரே சப்ஷனில் ஆட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் படித்தது தான், எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகின்றது சேம் சப்ஷல் சொல்லியிருக்காங்களா. ஓகே, 3D டிரான்சிஷன் சீரீஸை நம்ம எடுத்துப்போம். சில எக்ஸப்ஷன் கேஸ் வருதான்னு பாருங்கள். ஸ்காண்டியத்துலேருந்து வெனேடியம் பாருங்கள். அதில் ஸ்காண்டியத்துலேருந்து வெனேடியத்தை போய் பாருங்கள், டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்காண்டியத்துலேருந்து வெனேடியம் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, என்ன சொல்ல வராங்க பாருங்கள். தேர் ஆஃப்டர் காப்பர் அதுக்கப்புறம் காப்பர் வரைக்கும் அட்டாமிக் ரேடியஸ் வந்து ரிமைன் சேம், கிட்டத்தட்ட ரொம்பவும் அதிகமாக குறையலை, கிட்டத்தட்ட இருக்குது ஒரே மாதிரி, ரிமைன் சேம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆஸ் யூ மூவ் ஃப்ரம் ஸ்காண்டியம் டு சிங்க் இந்த 3D சீரீஸ் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆட் டு 3D ஆர்பிட்டால். எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இதில் தான் ஆட் ஆகிட்டே வருது, 3D ஆர்பிட்டால் தான் ஆட் ஆகிட்டு வருது. அது ஆடட் 3D எலக்ட்ரான்ஸ் பார்ஷியலி ஷீல்டடு பை இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ். இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் எதில் ஆட் ஆகிட்டே வருது, N-1 டி ஆர்பிட்டால் ஆட் ஆகிட்டு வருது. இல்லைங்களா? இந்த N-1 டிங்கிறது பெனல்டிமேட் செல் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், பெனல்டிமேட் செல். இந்த பெனல்டிமேட் செல்லில் ஆட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூக்ளியஸையும் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் உள்ள அட்ராக்ஷனை ஷீல்டு பண்ணும். கரெக்டுங்களா? பார்ஷியலி ஷீல்டுன்னு கொடுத்துருக்காங்க பாரு. ஹென்ஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸஸ் ஸ்லைட்லி, பார்ஷியலி ஷீல்டு த நியூக்ளியஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஆட் டு த 3D சப்ஷல் ஸ்ட்ராங்லி ரிப்பீல் தி 4S எலக்ட்ரான். அப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஒன்று அட்ராக்ஷன், இன்னொன்று ரிப்பல்ஷன். இந்த அட்ராக்ஷன் எதில் இருக்கும், வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸுக்கும் அட்ராக்ஷன் இருக்கும். ரிப்பல்ஷன் எதனால் வருது, இந்த டி ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்ஸுக்கும் எஸ் ஆர்பிட்டாலில் வேலன்ஸ் எலக்ட்ரானில் உள்ள இருக்கும் என்ன ஆகும், ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ஆப்ரேட் ஆகும் இதில், முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இதில் எது சார் காம்பன்சேட் ஆகுது, ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகிடும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகிடும். இந்த விஷயம் இருக்கும் பாருங்கள், இந்த சென்டென்ஸை கணிய கொடுத்துருக்காங்களா. டூ ஃபோர்ஸஸ் ஆர் ஆப்ரேட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் டென் டு பேலன்ஸ் ஈச் அதர். ஸோ அதனால் கான்ஸ்டன்சியாக இருக்கும், அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கும், மாறாத அப்படியே போயிட்டுருக்கும். இந்த விஷயம் பார்த்துக்கணும். தி எண்ட் ஆஃப் தி சீரீஸ் அதில் அடுத்தது டி எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுந்தானே, ஜிங்க் கண்டெயின் 10 எலக்ட்ரான்ஸ், ரிப்பல்ஷன் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். எது அதிகமாக இருக்கும், ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? பிட்வீன் த எலக்ட்ரான் இஸ் மோர் தென் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை விட ரிப்பல்ஷன் அதிகமாக போயிடும். அதனால் ஆர்பிட்டால் என்ன ஆகிடும், ஸ்லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அட்ராக்ஷன் இல்லாதனால என்ன ஆகிடும், சைஸு கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஜிங்க் மேன் நோக்கி போயிருக்கு பாருங்கள். சிங்கோட சைஸ் பெருசாகிறதுக்கு காரணம் ஸ்லைட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் க்ளவ் டியூ டு ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டி எலக்ட்ரான்ஸ். இதை சொன்னீங்கன்னா போதும். இது பீரியடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பீரியடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 4D சீரீஸில் சொல்லியிருக்காங்க. அப்போ அதில் கேட்மியம் வந்து மேலே இருக்கும் பாருங்க, அதுவும் ஃபுல்லி ஃபில்டு தானே, D10 4D10 சொல்லக்கூடியது. எல்லாத்துக்கும் பொருந்தும் இந்த விளக்கம், எல்லாத்துக்கும் பொருந்தும். அடுத்தது ஜென்ரலி மூவ் டவுன் த குரூப். இப்போ நம்ம பீரியடில் சொன்னோம், இப்போ குரூப் வைஸ் சொல்லுவோம். ஜென்ரலாக டவுன் தி குரூப்னு சொல்லும்போது அட்டாமிக் சைஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இது உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா வெவ்வேறு எனர்ஜி செல்வில் ஆட் ஆகும். ஃபஸ்ட்டு 3D செல், அடுத்தது 4D செல், அதுக்கப்புறம் 5D செல் அண்டு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? வேறு வேறு எனர்ஜி செல்லில் ஆட் ஆகும். ஓகே, அப்போ ஆஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆட் டு தி 4D செல் அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் 4D எலமெண்ட்ஸ் ஆர் ஹையர் தென் த 3D சீரீஸ். அப்போ 4D சீரீஸோட அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கும், 3D விட அதிகமாக இருக்கும் டவுன் தி குரூப். இதுக்கு எலக்ட்ரான்ஸ் வேறு வேறு எனர்ஜி லெவலில் ஆட் ஆகிறது தான் காரணம். ஓகேங்களா? அதே போல் அடுத்தது அண்டு சோ 5D லெவல். ஓகே, நியர்லி த சேம் அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் 4D எலமெண்ட்ஸ், நியர்லி சேம். ஓகே, அதை கொடுத்துப்பாங்க பாருங்கள். ஹவவர் தேர் இஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்களா, அன்எக்ஸ்பெக்டட் அப்சர்வேஷன் ஒரு சொல்லியிருப்பாங்க.
அது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் பாருங்கள், இந்த இதில் முடிகிற இடத்துல பாருங்கள், லாந்தனைடு கான்ட்ராக்ஷன். என்ன காரணம்? லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் விச் இஸ் டிஸ்கஸ் லேட்டர் இன் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? தெர் இஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் அப்சர்வேஷன்னு சொல்லியிருப்பாங்க. 5D வந்து எதிர்பார்க்குறத விட மாறி வருது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே மாதிரி ரேடியஸாக வருது, 4D மாதிரியே வருது. காரணம் என்ன? கான்ட்ராக்ஷன் இருக்குது. லேந்தனைடு கான்ட்ராக்ஷனுங்கிறது நம்ம எஃப் பிளாக் எலமெண்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்தது அயனைசேஷன் என்தால்பி. எனர்ஜி ரெக்கை டு ரிமூவ் எலக்ட்ரான் ஃப்ரம் அன் ஆட்டம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, டு ஃபார்ம் கேட்டையான் அப்படின்னு படிச்சிருக்கோம். ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அயனைசேஷன் எனர்ஜி எதுக்கு எதுக்கும் இடையில இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஸுக்கும் பிக்கும் இடையில இருக்கும். அப்போ நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகணும்? இன்க்ரீசஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட். கரெக்டாக ரைட். டிஸ் இஸ் டியூ டு இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ். இதன் காரணம்னா, சார்ஜ் அதிகமாக போய் எல்லாம் அதே மாதிரி வரும். டி எலக்ட்ரான்ஸில் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸும் ஒன்றுனா ஆட் ஆகிட்டே போகும், சார்ஜ் அதிகமாகிட்டே போகும். இந்த ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸ்காண்டியத்துலேருந்து ஆரம்பித்து ஜிங்க் வரைக்கும் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக போகுது. சரி, ஃபஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் நம்பர். கரெக்ட். இது ரெகுலராக இருக்குமானா? இருக்காது. ஏன்னு கேட்டால், எலக்ட்ரான்ஸ் எங்கே ஆட் ஆகுது? N-1 d சப்செல் அண்ட் இன்னர் எலக்ட்ரான் ஆக்ட் அ ஷீல்டு டிக்ரீஸ் எஃபெக்ட் நீக்கு வச்சார். டிஎஃப்ல என்ன பண்ணோம்? எஸ்ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணோம்? ஷீல்டு பண்ணோம். ஓகேங்களா? இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகுது? குறையுது. ஓகே, அப்போ அதனால் என்ன ஆகுது? அயனைசேஷன் எனர்ஜி அந்த வேரியேஷன் மாறுது. ஒரு விஷயம் நாம வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், அயனைசேஷன் எனர்ஜி வந்து ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர்ஸ், தெர்மோடைனமிக்லிட்டி, தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தை பாருங்கள். ரெண்டுத்துலேயும் வந்து டூ மார்க் கேட்பாங்க. எது சார் ஸ்டேபிளாக இருக்கும்? என்ஐ 2+ ஸ்டேபிளாக இருக்குமா? PT2+ ஸ்டேபிளாக இருக்குமா? ப்ளஸ்ஸுனால் என்ன அர்த்தம்? ஒரு என்ன, ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் தானே பாசிட்டிவ்ங்கிறது ஃபார்ம் ஆகும். அப்போ என்ஐ 2+னால் ரெண்டு எலக்ட்ரான் லாஸ்ட் தானே? ஓகே, ஃபஸ்ட் அயனைசேஷன், செகண்ட் அயனைசேஷன், ரெண்டு அயனைசேஷன் எனர்ஜி இருக்குது. Ie1+Ie2 இது இருக்குது. இதோட சம்மேஷன் பார்த்தீங்கன்னா 2490 கொடுத்துருக்காங்க. இதே போல் பிளாட்டினத்துக்கு பாருங்கள், 2655 ரெண்டோட சம்மேஷன். இது எது கம்மியாக இருக்குன்னு பாருங்கள், அயனைசேஷன் எது கம்மியாக இருக்கோ அது ஸ்டேபிள் 1. அப்போ நிக்கலுக்கு வந்து அயனைசேஷன் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்கிறதுனால டிஸ் இஸ் ஸ்டேபிள், ஸ்டேபிளர் காம்பவுண்ட். ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம் சொல்லலாம். அதனால் Ni2+ எப்படி இருக்கும்? மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுனால Ni2+ ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும், ஸ்டேபிளாக ஃபார்ம் ஆகிடும். இது ஒரு விஷயம். மோர் ஓவர், நிக்கலுக்கும் பிளாட்டினத்தையும் கம்பேர் பண்ணும்போது பிளாட்டினத்தில் என்ன கான்ட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை கூட சொல்லலாம். ஏன்னா அதில் 5D ஆர்பிடால் வருது இல்லையா பிளாட்டினத்தில். ஸோ அதனால் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால அந்த அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும்? அதிகமாக காட்டும், ஸ்டெபிலிட்டி குறையும். ஒரு விஷயம் சொல்லலாம், ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ எனர்ஜி ரெக்கை டு ஃபார்ம் Ni2+ இஸ் லெஸ் தென் த பிளாட்டினம் 2+. ஸோ Ni2 காம்பவுண்ட்ஸ் ஆர் தெர்மோடைனமிக்லி மோர் ஸ்டேபிள் 1. ஸோ லெஸ்ஸர் த அயனைசேஷன் எனர்ஜி, ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் ஈஸி. ஸோ இட் இஸ் ஈஸியர் டு ஃபார்ம் Ni2+. கரெக்டாக ஈஸியாக என்னதை ஃபார்ம் பண்ணிடும்? Ni2+ ஃபார்ம் பண்ணிடும். இது விஷயம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயத்தை சொல்லலாம். டேபிளேஷன், ஸ்டெபிலிட்டி ஆஃப் Ni4+ PT4+. இதே போல் ஃபஸ்ட் 4 அயனைசேஷன் எனர்ஜியை கம்பேர் பண்ணணும், 4 சம்மேஷன் பண்ணணும். அப்போ இதில் என்ன கேள்வி கேட்கலான்னு கேட்டிங்கன்னா, பிளாட்டினத்துக்கு பிளாட்டினம் 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு உண்டு, ஆனால் நிக்கல் 4+ங்கிறது கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்பாங்க. காம்பவுண்ட் ஆஃப் பிளாட்டினம் 4+ இஸ் வெல் நோன், பட் வேரஸ் Ni4 இஸ் நாட் நோன். ஒய்னு கேட்பாங்க. என்ன சொல்லலாம்? ஸ்டெபிலிட்டி 3 சம்மேஷன், 4 அயனைசேஷன் எனர்ஜி சம்மேஷன் கூட்டி பாருங்கள். நிக்கலுக்கு என்ன வருது? பிளாட்டினத்துக்கு என்ன வருது? நிக்கலுக்கு எவ்வளோ வருது? 5697. இதே பிளாட்டினத்துக்கு 4150. அங்கே என்ன விஷயம் சொன்னோம்? சம்மேஷனோட அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக இருந்ததுன்னா ஸ்டேபிள் காம்பவுண்ட்னு சொன்னோம். அப்போ பிளாட்டினம் 4 பொறுத்த வரைக்கும் 4150 தான் இருக்குது, ஆனால் நிக்கலுக்கு எவ்வளோ இருக்குது? 5697 இருக்குது. அப்போ எதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்கோ அந்த காம்பவுண்ட் ஸ்டேபிளாக இருக்க போகுது. அப்போ பிளாட்டினம் 4+ தான் என்ன? ஸ்டேபிள் 1. ஓகே, லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இதை சொல்ல போகிறோம். அப்போ பிளாட்டினம் 4+ இஸ் மோர் ஸ்டேபிள் தென் Ni4+ பிகாஸ் எனர்ஜி நீடர் டு ரிமூவ் 4 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் அர்த்தம் ரிமூவ் 4 எலக்ட்ரான்
இன் பிளாட்டினம் இஸ் லெஸ்ஸர் தேன் நிக்கல். வேலை முடிஞ்சிச்சா? இதை சொன்னீங்கன்னா போதும். அடுத்தது ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் டீப் பிளாக் எலமெண்ட் என்ன பண்ணணும், வேரியபிள் வேலன்ஸ் இருக்கிற காரணத்தினால ஆக்சிடேஷன் நம்ம நிறைய ஃபார்ம் பண்ணணும், மினிமம்ல நிறைய மேக்ஸிமம் நிறைய ஃபார்ம் பண்ணணும். முக்கியமான கேள்வி இதில் கேட்பாங்க, ஏன் டீப் பிளாக் எலமெண்ட் வேரியபிள் வேலன்ஸையே ஃபார்ம் பண்ணுது, வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுது? பிகாஸ் இட் எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பை லூசிங் எலக்ட்ரான் ஃப்ரம் என் மைனஸ் அண்ட் டி ஆர்பிட்டால் அண்டு என்எஸ் ஆர்பிட்டால். எலக்ட்ரான் எதுலேருந்து லூஸ் பண்ணும், என் மைனஸ் ஒன் டி ஆர்பிட்டாலையும் பண்ணும், என்எஸ் ஆர்பிட்டால் ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே இருக்குங்கிற விஷயத்தை சொல்லணும். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டுத்துக்கு இடையில எனர்ஜி எப்படி இருக்கும், என் மைனஸ் ஒன் டி அண்டு என்எஸ் ஆர்பிட்டால் எனர்ஜி வெரி ஸ்மால், எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், வெரி ஸ்மால். ரெண்டாவது பாயிண்ட் சொல்லணும், த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என் மைனஸ் ஒன் டி அண்ட் என்எஸ் ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஸ்மால். சொல்லுது புரியுங்களா? ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து இது வரைக்கும் சொல்லணும். ஒரு டூ மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட். இந்த ரெண்டு இந்த லைனை அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்களா? இதில் தான் விஷயமே இருக்குது, இதை படிச்சுருங்க. இப்போ நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் போடுறோம். ஸ்கேண்டியத்துக்கு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா +3. இந்த ஃபஸ்ட்டு டேன் எலமெண்ட்ஸில் ஸ்கேண்டியம் வந்து +3 ஸ்டேட் தான் ஃபார்ம் பண்ணும். ஆல் த டேன்ஸ் எலமெண்ட் எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதான் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அடுத்தது பாருங்கள், பிகினிங் ஆஃப் தி சீரீஸ் ஸ்டார்டிங்கில் +3 இருக்கும், எண்டு வந்து +2 ஸ்டேபிள். ஸ்டார்டிங்கில் +3, எண்டில் வந்து +2 ஸ்டேபிள். இவ்வளோ அவசியம் பார்த்துக்குங்க. த நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீசஸ் வித் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அவைலபிள். ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, எதை பொறுத்து அதிகமாகிட்டே போகும், எலக்ட்ரானை பொறுத்து மாறிக்கிட்டே போகும், ஓகேவா? அதுக்கப்புறம் இட் டிக்ரீசஸ் நம்பர் ஆஃப் பேர் எலக்ட்ரான். எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா அன்பேர் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாக போகும். இதே அன்பேர் எலக்ட்ரான் இல்லாமல் பேராக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆகிட்டே போகும், குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால தான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு வேரியேஷன் வருது. ஃபஸ்ட்டில் அன்பேர் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிறதுனால ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாகுது. கடைசியில் காப்பர்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஆகிடும், 3D10 வந்துடும். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் குறைஞ்சி போயிடும். இன்னொரு விஷயம், ஸ்கேண்டியத்துக்கு ஒன்லிஃபார்ம் +3. மிடிலில் பார்த்தீங்கன்னா மேங்கனஸ் பார்த்தீங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேட்டை ஃபார்ம் பண்ணணும், +2 +7 வரைக்கும் இருக்கும் பாருங்கள் மேங்கனஸு. லாஸ்ட் காப்பர் வந்து என்ன ஃபார்ம் பண்ணோம், +1 +2 ஃபார்ம் பண்ணோம். இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸ்டெபிலிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதோட ரிலேட் பண்ணி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, ஹாஃப் ஃபீல்டு ஃபுல்லி ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் வச்சு சொல்லலாம். மேங்கனஸுக்கு வந்து 3D5E மோர் ஸ்டேபிள் தென் 3D3 M14+. இதை வந்து எவாலுவேட்டில் வரும், இதை வச்சு நீங்கள் சொல்லலாம். M12+ ஸ்டேபிளா, M13+ ஸ்டேபிளா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் M12+ தான் ஸ்டேபிள்னு சொல்லுவீங்க, கரெக்டாக? பிகாஸ் ஆஃப் 3D5 கான்ஃபிகரேஷன், ரைட்? அடுத்த பாருங்கள், இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் 4D and 5D இஸ் மெட்டல்ஸ். +3 +3 வரும், இட்ரியம் லாந்தனத்துக்கு வந்து லாந்தனம், இட்ரியம் டு லாந்தனம் வரைக்கும் கொடுத்துருக்காங்களா. +8 பார்த்தீங்கன்னா ருதீனியம், இதை படிச்சுருங்க. ஆஸ்மியத்துக்கும் ருதீனியத்துக்கும் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ரேட் +8, இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ரேட் எதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லலாம் நீங்கள், ஓகேங்களா? சில அந்த எலமெண்ட்ஸ் ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸ் சொல்லக்கூடியது, ஆக்சிஜன் ஃப்ளோரின் குளோரின் இது கூடலாம் அந்த காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும் இந்த எலமெண்ட். ருதீனியம் RuRuO4 வருது இல்லையா, RuO4. இப்போ இதில் ருதீனியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வரும், நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா +8 வரும். ஏன்னா ஆக்சிஜனுக்கு என்ன தான், -2 தானே ஒரு ஆக்சனுக்கு, 4 ஆக்சனுக்கு என்ன வரும், 4 × −2 எத்தனை வரும், -8 வருமா? இப்போ இதுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் வரும், +8 தானே. சில காம்பவுண்ட்ஸில் டீப் பிளாக் எலமெண்ட் என்ன பண்ணும், +8 ஆக்சிடேஷன் கிட்ட ஃபார்ம் பண்ணும். அது என்னென்ன காம்பவுண்டு, எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸ் அது கூட, சரிங்களா? கொஞ்சம் பாருங்கள், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீசஸ் வைல் த லோயர் ஆக்சிடேஷன் டிக்ரீசஸ் டவுன் தி குரூப். கீழே போகும்போது ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆகும், ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆகிடும், குறையும், ஓகேங்களா? இதை பார்த்துங்க, டைட்டேனியம் வெனேடியம் குரோமியம் த மோஸ்ட் தெர்மோடைமிக்லி ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3, ஸ்டேபிள் ஆகும்போது +3. அயானை பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டி எதுக்கு எதுக்கு இடையில இருக்கும், +3 இருக்கும் +2 இருக்கும். காப்பரை பொறுத்த வரைக்கும் யூனிக் தனியாக இருக்கும். இதெல்லாம் படிச்சிக்க வேண்டியதும் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். காப்பரை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும், +1 இருக்கும் +2 இருக்கும், யூனிக்னு சொல்லியிருப்பாங்க. ஹேவிங் ஸ்டேபிள் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இட் இஸ் ப்ரோன் டு டிஸ்ப்ரப்போர்ஷனேட் டு ஃபைண்ட்
ப்ளஸ் டூ அண்டு ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். திருப்பி பார்க்குறேன், இந்த ப்ரோஸ்ட் டயக்ராம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த ப்ரோஸ்ட் டயக்ராம், இந்த டயக்ராம் இருக்கும், டெல்டா ஜி வெர்சஸ் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இல்லைங்களா, இருக்கும் பாருங்கள். இது இஸ் எவிடன்ஸ் ஃப்ரம் த ஃப்ரோஸ்ட் டயக்ராம் ஆஸ் ஓன் பிலோ. டைட்டேனியம் வெனடியம் குரோமியம் சொன்னோம்ல, அதுக்கு ஃப்ரோஸ்ட் டயக்ராம்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு பாருங்கள் டயக்ராம், ஃப்ரோஸ்ட் டயக்ராம், டெல்டா ஜி வெர்சஸ் ஆக்சிடேஷன் நம்பர். உங்களுக்கு இடையில் போடக்கூடிய டயக்ராமாக ஃப்ரோஸ்ட் டயக்ராமு. இந்த ஸ்டேபிளாக உள்ள காம்பவுண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ப்ளஸ் த்ரீ இது ஸ்டேபிளாக இருக்குங்கள, மேக்ஸிமம் பாருங்கள் அதுலேயும் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீனு இருக்கும் பாருங்கள். சில கேசஸில் ப்ளஸ் டூ இருக்கும் இல்லைங்களா, ப்ளஸ் த்ரீ ஸ்டேபிளாக சேர்த்தும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் காப்பரை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், காப்பர் எப்படி இருக்குது, இந்த கையில் ப்ளஸ் டூவும் இருக்குது ப்ளஸ் ஒன் ஜீரோ கீழே, அதுதான் ப்ரோன் டூன்னு சொல்லியிருப்பான். இட் இஸ் ப்ரோன் டு டிஸ்ப்ரபோர்ஷன் டு தி ப்ளஸ் டூ அண்டு ஜீரோ ஆக்சிடேன் ஸ்டேட். ப்ளஸ் டூலேருந்து ஜீரோ ஜீரோவுக்கு வரக்கூடிய அந்த நிலை ஓகேங்களா, ப்ளஸ் ஒன்னை கடந்து ஜீரோவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. எவாலுவேட் யோசனை நீங்கள் தான் யோசனை பண்ணி எழுதணும். இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை, எலக்ட்ரானிக் ஆன்பிலேஷன் தெரிஞ்சால் போதும், எஃப்இ இரும்புக்கு வந்து இருபத்தாறுன்னு தெரிஞ்சால் போதும். இது எப்படி எழுதுறது, ஆர்கான் கான்பிகரேஷன் த்ரீ டி சிக்ஸ் ஃபோர் எஸ் டூ முடிஞ்சு, மேக்னஸுக்கு இருபத்தஞ்சி, ஆர்கான் கான்பிகரேஷன் த்ரீ டி ஃபைவ் ஃபோர் எஸ் டூ முடிஞ்சிச்சு. இப்போ ஒன்று ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அயான்ஸு எஃப்இ டூ ப்ளஸ் நான் ரெண்டு எலக்ட்ரான் லாஸ் பண்ணுவேன், ரெண்டு எலக்ட்ரான் லாஸ் பண்ணுறேன் என்ன வரும், ஆர்கான் த்ரீ டி சிக்ஸ்னு வரும். இதே எஃப்இ த்ரீ ப்ளஸ்னால் மூணு எலக்ட்ரான் ரொம்ப பண்ணுவேன், அப்போ ஆர்கான் த்ரீ டி ஃபைவ்னு வரும். அஞ்சு ஸ்டேபிளாக ஆறு ஸ்டேபிளாக டீல யோசனை பண்ணிங்க, டீல அஞ்சு தான் ஸ்டேபிள் இல்லையா, அப்போ எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஸ்டேபிள். இதை தான் நீங்கள் எழுத போகிறீங்க சென்டென்ஸாக. அப்போ மேங்கனஸில் என்ன ஸ்டேபிள், டூ ப்ளஸ் ஸ்டேபிளாக த்ரீ ப்ளஸ் ஸ்டேபிளாக, அவ்வளோதான். இதை சொல்லிட்டீங்கன்னா, கான்ஃபிகரேஷனாக சொல்லிட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகேப்பா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.